சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமன். அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி சற்று சர்ச்சைக்கு உள்ளானதாக இருக்கிறது. 2020 ஜனவரியிலா அல்லது 2020 டிசம்பரிலா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அது திருக்கணிதத்தின்படியாக ஜனவரி மாதமே வருகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் டிசம்பர் மாதம் என்று சொல்வார்கள். ஆனாலும் திருக்கணிதமே மிக சிறப்பாகவும் சரியாகவும் 98% மிக சரியாக வருகிறது என்பதால் திருக்கணித பிரகாரமே நாம் அனைத்தையும் கணக்கீடு செய்கிறோம். அதன்படியே பலன்களும் மிக சரியாக வருகிறது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சி என்பது விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 சனி பெயர்ச்சி வருகிறது. அவர் இப்பொழுது உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு நகர்கிறார். இதன் மூலமாக தனுசுவில் இருந்து மகரத்திற்கு தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு வருகிறார். எனவே இந்த சனி பெயர்ச்சி யார் யாருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒவ்வொரு ராசியாக பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், 90% நன்மைகள் கொண்ட ஒரு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி என்பது சொந்த வீட்டிற்கே வருவதாலும் மேலும் மகர ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் அதிபதியான குரு தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியிலே முழு சுவராக அமர்ந்திருப்பதாலும் பல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் என்பதால் அடுத்த சனி பெயர்ச்சி என்பது இன்னும் 2.5 ஆண்டு காலங்கள் இருக்கிறது. அதுவரை அவர் மகரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். இந்த மகர ராசி என்பது 9 பாதங்களை கொண்டது. இந்த 9 பாதங்களும் உத்திராடம் திருவோணம் மற்றும் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை இருக்கிறது. இதில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவாக சனி நற்பலன்கள் நிறைய செய்வார். சில தீய பலன்களும் வரும். காரணம், இதன் பிறகு வரக்கூடிய ராகு கேதி பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, அதன் பிறகு சூரியன் மற்றும் சந்திரன் போன்றவரோடு சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழல் இருப்பதால் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் அதன் பிறகு பல நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். எனவே 90% இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே இந்திய என்னும் பாரத கண்டத்திற்கு பல புதிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் பிறகு ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்களை தருவார், இந்த 2.5 ஆண்டு காலம் சனியின் பெயர்ச்சி மற்றும் பார்வைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த 2020 ஜனவரியில் வருகின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், ஏனென்றால் இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்தாரே, இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருகிறாரே, எப்படி இருக்குமோ என்று நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி இருப்பார்கள். 6ஆம் இடம் என்றது ருணரோக சத்துருஸ்தானம்தான். எனவே அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் கடன்கள் எல்லாம் தீரும். நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் எல்லாம் கூட கட்டுப்பாட்டுக்குள் வரும். சிறு சிறு நோய்கள் இருந்தால் அவைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மேலும் சனிக்கு 12ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் செய்கின்ற செலவுகள் எல்லாம் உங்களுக்கு சுப செலவுகளாகவும் முன்னேற்றத்திற்கான செலவுகளாகவும் இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சனி பகையாயிற்று என்று கவலை கொள்ள வேண்டாம். அவர் தன் சொந்த வீட்டிற்கு வருவதால் வேறு எந்த கிரகத்தினுடைய பாதிப்பும் அவரை எதுவும் செய்யாது என்கின்ற காரணத்தினால் கடன்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல் நோய்கள் எல்லாம் தீரும். அவருடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறது, அதேபோல் 12ஆம் இடத்தை பார்க்கிறது, மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. எனவே எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம்.
இந்த சனி பெயர்ச்சி என்பது தன்னுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் சில சில சிரமங்களை தந்தாலும் அவர் உங்களுக்கு சுபிட்சித்து தான் தரப்போகிறார். எனவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் மாறி மாறியே வரக்கூடியதாக இருக்கும். எனவே செய்கின்ற வேலைகளை கவனத்தோடு செய்யுங்கள். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். காரணம், கடன் நீண்ட நாள் கடனாக மாறும். எனவே இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு புதிய கடன்கள் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழிலை விரிவுபடுத்துகிறேன் என்று அகலக்கால் வைக்க வேண்டாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய தைரியஸ்தானம் சற்று குறைந்து காணப்படுவதால் எனவே மனதிலே ஒரு தேவையில்லாத பயம் உங்களுக்கு வந்து வந்து போய் கொண்டிருக்கும். அவற்றை பற்றி கவலைப்படார்கள். அவையெல்லாம் தேவையில்லாத மனப்பிரமையே. எனவே உங்களுடைய மனக்குழப்பத்தையும் மனதிலே இருக்கின்ற தைரியத்தையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மன தைரியத்தோடு செயல்படுங்கள். அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். காரணம், உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். மேலும் பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்ப்பதால் விரயம் ஏற்படுமே என்று கவலைப்பட வேண்டாம். அந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுப விரயங்களாகத்தான் மாறப்போகிறது. காரணம், அவர் தன்னுடைய ஆட்சி பார்வையில் இருந்ததை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு நடக்கின்ற இந்த இரண்டரை வருடங்களும் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் என்பதால் அவ்வப்போது வருகின்ற சோதனைகளை எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அவையெல்லாம் உங்களுக்கு சாதனையாக மாறும். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு முதல் ஆரம்ப கட்டத்திலே சற்று சிரமமாக இருந்தாலும் 2021 வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல நல்ல புதிய நன்மைகளை தரப்போகிறது. சனியும் குருவும் சேர்ந்து காணப்படுவார்கள். அந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்த சிரமங்கள் எல்லாம் மாறி வெற்றிகரமான ஒரு பாதையை காண்பிக்கும். எனவே அவற்றையெல்லாம் மகிழ்ச்சியோடு செயல்படுங்கள். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் என்பதால், அனுகூலத்தை தரும் என்பதால், அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈடுபடுபவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட தொழிலிலே செய்பவர்கள் அதை மேன்மையோடு செயல்படுத்த முடியும். எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் தைரியமாக செயல்படலாம். அரசியல்வாதிகளுக்கு சற்று நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் என்பதால் சமயோசித்தமாக செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். குடும்பத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். இது நாள் வரை செய்து வந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறையும். இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களும் பயங்களும் விலகும். எனவே தைரியத்தோடு செயல்படுங்கள். மனதிலே தைரியத்தையும் உற்சாகத்தையும் எப்பொழுதும் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரோடு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளிலே கோவிலுக்கு சென்று வாருங்கள். அந்த நாளிலே உங்களுடைய வயதில் மூத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் அன்னதானத்தையும் செய்து வாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் நீங்கள் செய்கின்ற தானங்கள் உங்களுக்கு வருகின்ற தடைகளையும் சிரமங்களையும் குறைக்கும். அவற்றையெல்லாம் சரி செய்து தரும். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது பயம் கொள்ள தேவையில்லாதது. உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் என்பதால் எந்தவித பயமும் கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்கின்ற செலவுகள் எல்லாம் உங்களுக்கு சுப செலவுகளாகத்தான் இருக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.